பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சன்மார்க் வணக்கம் என்னுடைய பெயர் ராஜசேகர் இந்த அருளண்ணெய் ஆலயத்தின் நிர்வாகியாக தற்போது இருந்து வருகிறேன் அருளண்ணெய் ஆலயத்தின் அம்மாவர்கள் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த படையாச்சியூர் என்ற ஊரில் இருந்து நமது பவானியை நோக்கி சிறு சிறிது மனநலம் பாதிக்கப்பட்டு தனது குடும்பத்தினருடன் இல்லாமல் அடிக்கடி வெளியேறுவதும் வீட்டுக்கு செல்வதும் இந்த மாதிரி தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் தன்னந்தனியே பவானியை நோக்கி வந்து நமது ஊர் பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் தங்கியிருந்து அங்கேயே நகரப்பகுதிகளில் சுற்றி இருந்து வந்திருக்கிறார் அந்த மாதிரி சூழ்நிலையில் நமது பவானி அருகே குறுப்புநாயக்கன் பாளையத்தை சேர்ந்த கிராம விவசாயிகள் அவர்களெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு பருவ வயதில் அம்மா அவர்கள் ஆலயத்திலேயே இருக்கிறார்களே அப்படி என்று பார்த்து அம்மாவை நமது குறுப்புநாயக்கன் அருகில் பேதகிரிபுரம் என்ற இடத்தில் ஒரு அருமையான நந்தவனம் ஒன்று உள்ளது ஆகவே அம்மாவை நீங்கள் வந்து அங்கு வந்து தங்கிக் கொள்ளலாம் என்று கூறி அவர்களை அழைத்து வந்து நமது வேதகிரிபுரம் மலையடிவாரத்திலேயே சிறிய ஒரு குடிலொன்று அமைத்து அங்கேயே தங்கியிருக்கச் செய்தனர் அவர் அங்கேயே இருந்து தனிமையில் இருந்து பக்க அருகில் ஒரு முருகன் கோவில் ஒன்றுள்ளது அதற்கும் சேவை செய்து இங்கேயே இருந்து வந்தார் அந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைய நல்லபடியாக மனக்குறைகளெல்லாம் நீங்கி தியானங்களில் ஈடுபட்டு சிறிது குடிலை மாற்றி அமைத்து இங்கேயே தங்கி வசதி வந்தார் அவர்களுக்கு அம்மாவோட அன்பும் ஒரு அரவணைப்பும் கேள்விப்பட்டு நம் அந்த அருகில் உள்ள ஊரில் உள்ளவர்களே விவசாயிகளெல்லாம் அம்மாவுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்தனர் அப்பொழுது நமது ஆப்பக்குடல் குமராபாளையம் மற்றும் விவசாயிகள் எல்லாம் அம்மாவுக்கு உணவு தானியங்கள் எல்லாம் கொண்டு வந்து அளித்தமையால் அவர் மக்களுக்கு பசியால் வாடிய மக்களுக்கெல்லாம் அந்த பகுதியைச் சேர்ந்த சிறு குழந்தைகள் பெரியவர்களுக்கெல்லாம் நீராகாரம் மதிய உணவு இதெல்லாம் வழங்கி வரலாறின் உடைய அடிப்படையில் அவர் சேவை செய்து வந்தார் இது தொடர்ந்து ஒரு பணி செய்து கொண்டு வந்திருந்த பொழுது இடையில் அவர் முதுமை ஏற்பட்டு இங்கேயே ஜீவசமாதி அடைந்தார் அவருடைய அம்மாவின் அணுக்கு தொண்டர் தவசியப்பன் அவர்கள் இன்றும் அம்மாவுடைய இதை வழிப அம்மாவுடைய வழியில் பின்பற்றி இன்றும் அவர் உயிரோடு நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் தவசியப்பன் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயம் அருளாலயம் சிதிலமடைந்து இருந்தது பின்னர் அதை நமது காட்பாடியைச் சேர்ந்த சத்யா பிசியோதெரபி சென்டர் சேது ஐயா அவர்கள் அவர்களும் திருப்பூரை சேர்ந்த மகாலிங்கம் ஐயா அவர்களும் திருச்செங்கோட்டை சேர்ந்த சேகர் ஐயா மற்றும் காளிங்கராயம்பாளையம் கார்த்திக் ஐயா காவேரிப்பட்டியைச் சேர்ந்த அன்பர்கள் குமார் அவர்களுடைய தலைமையில் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அருளாலயத்தை மீட்டெடுத்து அதை முழுமையாக பராமரிப்பு செய்து மேற்கூறையிட்டு தளங்கள் அமைத்து இதை புனரமைப்பு செய்தனர் கடந்த ஏழு ஆண்டுகளாக அம்மாவிற்கு ம வருட வருடம் குரு பூஜை ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கிறது ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மேட்டூர் வழி மேட்டூர் செல்லும் வழியில் ஜீவா நகர் மலையடிவாரம் வேதகிரிபுரம் என்ற இடத்தில் இந்த அருளாலயம் அமைந்திருக்கிறது இன்று அருளாலயத்தில் வழக்கமாக நடைபெறும் பணிகள் காலையில் அவர்கள் தினந்தோறும் காலை அன்பர்களுக்காக சாப்பாடு செய்து கொண்டு வழங்கி வருகிறார்கள் இரவு சாப்பாட்டிற்காக நமது அவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு தினந்தோறும் நாற்பது அன்பர்களுக்கு தினந்தோறும் சமையல் செய்து வழங்கி வருகிறார் இந்த புனித பணியில் தங்களையும் ஈடுபடுத்தி கொள்ள அழைக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் பிரதி பௌர்ணமி மாதந்தோறும் இங்கு சச்சங்கம் நடக்க இருக்கிறது அனைத்து அன்பர்களும் பணியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அருளாலயத்தில் வயது முதிர்ந்த அன்பர்கள் தங்களுடைய கால்வழி உடம்பு வலி மற்றும் ஏனைய பிரச்சனைகளுக்காக நமது அவர்கள் குமார் அவர்கள் சித்த வைத்தியர் அவர் தங்களுக்காக சிகிச்சை முறைகளை மேற்கொள்கிறார் அதில் இலவசமாக எந்த ஒரு பணமும் பெற்றுக்கொள்வதில்லை தாங்கள் வந்து இந்த சிகிச்சையை பெற்று பலன் பெறும்பார் கேட்டுக்கொள்கிறோம் தனி கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி கருணை அருட்பெருஞ்சோதி என் பேர் குமாருங்க நான் ஐடியல் ஸ்கூலில் வேலை செஞ்சிட்டு இருந்துச்சு அப்புறம் அப்படி இங்கே வந்து அருளணையாள வள்ளலார் வழியில் கூட்டிகிட்டு போனாங்க வள்ளலார் வழியில் கூட்டிகிட்டு போனதுலேருந்து அப்படியே இங்கே இதுக்குன்னே நான் இதில் இருந்துட்டு பணி தொடங்கிறதுக்கு ஆரம்பம் பண்ணி உணவு செஞ்சு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு தடுவலையெல்லாம் கொடுத்துட்டு முடியாது எங்களுக்கு இந்த பணி செஞ்சுட்டு இங்கேயே இங்கேயே கோயிலே படுத்துட்டு இருந்தது படுத்துட்டு வர்றவங்களுக்கு இந்த மூலிகைகளெல்லாம் செஞ்சு கண் மருந்து கண் போகிற கிட்ட பார்வை தூர பார்வை கண் எரிச்சல் கண் நமனமைப்பு காது வலி காது குறுகுறுப்பு இதுக்கெல்லாமுக்கும் மருந்து சளிக்கு மருந்து மீது கூந்தல் எண்ணெய் தனி மீதி மூட்டு வலிக்கு இலவசமாக போட்டுவிடுது கண்ணுக்கெல்லாம் மறந்து இலவசமாக போட்டுவிடுது இது வந்ததுலேருந்து நம்ம வந்த நிலை ஒன்று இன்றைக்கி வள்ளல் பெருமானம் வந்து நம்மளை இப்போ ஒவ்வொரு படியாக மேலே ஏற்றி வச்சு நம்ம தனிப்பட்ட முறையில் இந்த மருந்து வாங்கிறது இந்த மருந்து விற்கிறது இதெல்லாம் வந்து அன்னதானம் டெய்லி வந்து நம்ம ஆள் முடிஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது சாப்பாட்டு வரைக்கும் டெய்லி கொடுக்குற அளவுக்கு நம்மளை படிப்படியே ஏற்றி வச்சுருக்கிறார் பெருமானார் எவ்வளோ தூரம் நம்பி நம்ம எதையும் எதிர்பார்க்காம நம்ம செய்யலாம் இந்த பணியை செஞ்சால் போதும் அப்படிங்கிறத செய்கிறபோது ஆண்டவருக்கு அறியப்பட்டு நம்மளுக்குள்ள எல்லாமே செஞ்சு கொடுத்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இதாக இருக்குது மனசுக்கு ஒரு திருப்தி முடியாத ஒரு இங்கே மத ஆசையாக இருக்கும் அப்படிம்பாங்க அந்த பசி நேரத்துக்கு கொண்டு போய் காலையில் முதல் மூணு மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு பொட்டணம் கட்டி காலையில் கொடுப்பேன் நேரமாக முதல் பசி கொடுக்குற போது அந்த பசியாற்றலை நடக்க முடியாது வயசானீங்க கால் ஊனும் கையோணும் கண்பார் இல்லாது இந்த மாதிரி பார்த்து பாத்திரம் மறிஞ்சு பச்சை போடுன்னு சொல்லியிருக்கிறார் பெருமானார் அது மாதிரி இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு தேடி பார்த்து வண்டியில் பெற்று உடுத்திட்டு பார்த்து கொண்டு போய் கொடுத்து சாப்பாடு கொடுத்து மகராசர் இருக்கும் நம்ம ஜீவகாரணியமே மோச்ச வீட்டின் பெருவுகோள் சாவின் பெருமான் சொன்னதுனால இது சத்தியமாக நடக்குது நம்ம ஜீவர்களுக்கு செய்கிறதுனால உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு உயிரே கடவுள் உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு உயிருக்கு செய்யக்கூடிய நன்மையை கடவுளுக்கு செய்யக்கூடிய நன்மைங்கிறதுல இந்த ஜீவகாரணி பணி செய்கிறதுனால தான் நம்மளுடைய கருமாக்கள் கழிங்கிற விதத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம சென்மார்க்கில் காவேரிப்பட்டி குமாரையாலருந்து சங்கரா செய்ய இன்னும் இருக்கப்பட்ட இங்கே எல்லாரும் ஒரு கேங்காக வடலூர் போயிட்டுருக்கிற போது நம்ம முதல்ல இது மாதிரி செய்யணும் அப்படின்னாங்க நம்ம மா மாதத்தில் முதல் சம்பளம் ஐநூறுவா ஐநூறுரூவா எடுத்து வச்சுருந்தேன் மாதம் மாதம் ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா சேர்ந்த உடனே காவேரி பெட்டி குமாரய்யா இருந்துட்டு சாப்பாடு நம்ம அன்னதானம் போடுறோன்னு சொன்னதுனால அஞ்சு மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சுட்டு வெடிக்கலை சாப்பாடு போட்டுடலாங்க அப்படின்னு இன்னும் ஒன்றும் ஆங்காமியே சாப்பாடு போடுறாங்க கடையில் வாங்கி போட்டுக்கலாங்க அடுத்த மாதம் பாத்திரம் வாங்கிக்கலாங்க அது தொடர்ந்தது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பொது இடை வேணும்னு மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாகத்தில் ஒரு கைகோர்விய பெண் ஆண் எல்லாமே நாங்கள் நின்று ஒரு கூட்டு பிரார்த்தனை வச்சோம் எங்களுக்கு பொது இடை வேணும்னு அந்த சேகர ஐயாங்கிறவரும் இவங்க எல்லாம் வந்து காவிரி பெட்டிக்கு அங்கே வந்திருக்கிறாங்க நாங்கள் அன்னதானம் போட்டுட்ருக்குறோம் அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுங்க பால் அடைஞ்சி கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்த எல்லாம் பார்த்தா சட்டமெல்லாம் உடஞ்சி கிடஞ்சி ஓடெல்லாம் ரொம்ப இத்து போன மாதிரி எல்லாம் பொறிஞ்சு போய் கிடஞ்சி அது அந்த பெரிய சட்டம் அந்த காலத்து சட்டம் எல்லாம் இறுத்து போனதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ இந்த ஆசு போட்ட கையை வாங்கி ஓடு மறுபடியும் வேறு போட்டு வெளியில் வரைக்கும் எல்லாம் போட்டு டைல்ஸ்லேருந்து எல்லாம் போட்டு இப்போ புதுப்பிச்சு நாங்கள் போதெல்லாம் இதை இப்படி நடத்தி செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு ஆண்டவர் வந்து சத்தியமாக இருக்கிறது அம்மா வந்து அம்மாவுடைய அருள் இருக்கிறது சத்தியம் உண்மைங்கிறத நாங்கள் பிரித்ததுக்கு பிற்பாடு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நடத்திட்டு வந்துச்சு அதாவது வேலூர் காட்பாடிங்கிற இதில் மகாதேவர் மலை சித்தர் அந்த சித்தருக்கு சீடராக இருந்துகிட்டு இருந்தவர் அவர் சொன்னார் நீங்கள் கை வச்சு பிரியங்க மீதி எல்லாம் அம்மாவுடைய சக்தி அதை பார்த்துக்குன்னு சொன்னார் அது சொன்னது உண்மையாகவே நடந்து ஆட்டோமேட்டிக்கு இது இப்படி இந்தளவுக்கு ஒரு மசைக்கு டைல்ஸ் போடுவாங்கனால நினைக்கல எப்படியோ பிரிச்சிட்டோம்னா மறுபடியும் எப்படி கோபிச்சு கரெக்ட் பண்ணிவிட்டு போதுன்னு இருந்தால் ஆட்டவர் அதை அதுக்கு ஆள் அனுப்பிச்சு அம்மாவுடைய கருணையும் தயவும் எந்த கஷ்டத்துலேயும் வந்து அருட்பெரின் சொல்லி மகா மந்திரன்னு சொல்லி இனிமேல் நான் அசைவம் சாப்பிட மாட்டேன் என்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கோணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு சரணாகதி அடைஞ்சி கும்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ளார அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் சால்வாகி அரிசி பருப்பு இருபது நாள்லேயே ரெடியாகி வந்தவங்க நிறையா இருக்கிறாங்க இருபது நாளில் ரெடியாகி ஏன் நீங்கள் சொன்ன மாதிரியே பரவாயில்லைங்க அப்படின்ட்டு அரிசிகள் எழுப்ப அரிசி பருப்பு எண்ணெய் வெங்காயம் மிளகாயெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த அன்றைக்கி ஒரு சந்தோஷமாக சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் எல்லாம் கொடுத்துட்டு மகிழ்ச்சியாக போனவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு தூக்கு போட்டு நாங்கள் கூட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஐயா பிரார்த்தனை வச்சுக்கங்க பிரார்த்தனை வைக்கிறதெல்லாம் வைப்போம் நீங்கள் அசையும் சாப்பிட மாட்டோம் இந்த உயிரை காப்பாற்றி விடுன்னு சொல்லி கும்பிட்டீங்கன்னா அருள் பிரிஞ்சோதி மகா மந்திரத்தை சொல்லி இனிமேல் நாங்கள் எப்போவும் சாப்பிட மாட்டேனிங்கன்னா அந்த உயிரை எந்த விதத்துலேயும் காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்போது இதே மாதிரி தூக்கு போட்டு இது மாடியிலேருந்து ஒருத்தர் வந்துட்டார் அவர் பதினஞ்சு நாளுக்கு முன்னால் வடலூர் எங்களோடு வந்திருந்தார் அவர் மா கோயம்புத்தூர் போய் மாடியிலேருந்து வேலை செய்கிறக்கு போனவர் மாடியிலேருந்து வந்து காதலி மூக்குலேயே ரத்தம் வந்துருச்சு டாக்டர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் ஆகும் அப்படிங்கிறாங்க அப்போது என்னையோடு வந்தவர் சிவகுமார்னு சொல்லி தருமபுரியிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு ஐயா இந்த மாதிரி காதலி மூக்குலேயும் ரத்தம் வந்துருச்சு நம்மளோட வந்தவருக்கு இது உயிருக்கு உத்தரவாதில்ல ஆனால் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் யாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இந்த அருளணி ஆலயத்தில் இந்த அரிசிக்கு வந்து உட்காந்துட்டு அகோல் படிச்சுட்டு இருக்கிறேன் அந்த அன்றைக்கி ஃபோன் வருது நீங்கள் ஒன்றும் வேண்டாம் ஃபோன் நம்பர் இருக்குதா அப்படின்னு இருக்குது அப்படின்னு அந்த பிள்ளை பையனும் அவங்க குடும்பத்தில் இனிமேல் நாங்கள் அந்த குடும்பத்தில் யாரும் அசையும் சாப்பிட மாட்டோம் அந்த பொண்ணும் அந்த அவருடைய பையனும் அந்த பக்கத்தில் அவங்க அப்பா கட்டண நின்று எங்கள் அப்பாவுடைய இரு உடம்பு வேணும் இனிமேல் நாங்கள் வந்து அசைவம் சாப்பிட மாட்டோம் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்லி சொல்லுங்க பசங்களையும் அந்த பிள்ளையுமே அது எங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளாரையும் யார் இருக்கிறாங்களோ அதன் பேரும் நாங்கள் அசைவம் சாப்பிட மாட்டோம் அவருடைய உடம்பும் உயிர் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் மூணு வசிக்கு சத்தியம் பண்ணி சொல்லிடுங்க அந்த உயிர் காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் அதே மாதிரி அவங்க ச ஃபோனில் தான் சத்தியம் வாங்கினாங்க அந்த உயிரை வந்து டாக்டர் சொன்ன டைமுக்கும் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் சொன்னதுக்கும் வெறும் அஞ்சு லட்ச ரூபாயில் ரெடியாகி என்னை வள்ளலார் காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லி வீடியோ கேமராவில் காமிச்சாங்க இந்த மாதிரி எனக்கு நீங்கள் தான் காப்பாற்றினீங்க அப்படின்னு நான் காப்பாற்றல இப்போ வள்ளல் பெருமா நீங்கள் என்றைக்கி அசைவம் உங்கள் குடும்பத்தில் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்களோ அதுலேயே உங்களை காப்பாற்றப்பட்டுருவார் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி நல்லா அருமையாக அற்புதமாக இருக்கிறார் இது மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ குறைகள் இங்கே வந்து சொல்லி கும்பிடுவாங்க ஆனால் நான் வந்து மெயின் நீ எல்லா கோயிலுக்கும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போவா எத்தனை கோயிலுக்கு வேணாலும் போவா ஆனால் அசைவங்களை சாப்பிடாமல் இந்த இடத்துல வந்து என்னென்னா அந்த அம்மா என்ன நிலையில் இருந்தாங்க அசைவம் சாப்பிடாமல் மண் உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன நாம் பெறுவதற்கு நம்ம வந்த நோக்கம் என்னவோ அதை அடைவதற்காக வந்திருக்கிறோங்கிற விஷயம் சிறு வயசுலேயே பற்றுகளை எல்லாம் பலவிதத்தில் அறுத்து மனநல சரியில்லாத அப்படிங்கிறீங்கன்னா மனநல சரியில்லாத தடவழியில் சுற்றிட்டு இருந்திருக்கோம் ஆனால் வீட்டில் வந்தது விட்டுட்டாங்க இப்போ வைட்டு போகிறாங்க ஆனால் இங்கே வர்ற வழி வந்து துருவாக பவானி வந்து பவானியிலிருந்து கூடுகிற வை கூடுகிறையில் ஒரு பெரியவர் இருந்துட்டு இங்கெல்லாம் வேண்டாமா இந்த பருவ வயசில் இங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஜீவான் நகருங்கிற இடத்துல ஊராட்சி கோட்டை மலை அடிவாரத்தில் சதுரிகிரி இந்த வேதகிரிபுரங்கிற இடத்துல வந்து அந்த அம்மா அந்த இடம் ஆண்டவருக்கு கா காட்டி கொடுத்துருக்குறாரு அந்த அம்மாவுக்கு அந்த ஐயா கூட்டிகிட்டு வந்து அந்த பாறைய குகையாகவும் அந்த பக்கம் தருமச்சாலையாகவும் பண்ணிவிட்டு அப்போதைக்கு அன்னத்து சூழ்நிலை கொட்டைத்தண்டில் சாலை போட்டு அதில் அப்போதைக்கு பண்ணி கொடுத்துருந்துருக்குறாங்க அப்புறம் அப்படியே இருக்க இருக்க அப்படியே மண்ணச்சவரு வச்சாங்க அப்புறம் மண்ணை சவுறு வச்சு அப்படியே நல்ல ஒரு நாங்கள் அந்த ஒரு கேங்க் ஒரு கேங்க் குமார் குமார்லேருந்து எல்லாம் வந்தவங்க எல்லாம் மசைக்கு டைல்ஸ் எல்லாம் போட்டு எல்லா எல்லாம் செஞ்சு அந்தம்மா வந்து கொகையில் தியானத்தில் இருந்தாங்கன்னா உள்ள பாம்பு தேள் இதையெல்லாம் கையில் பிடிச்சி கூட்டிகிட்டே கொண்டு வந்து வெளியில் விட்டுட்டு போகிறாஜா போகிறாஜா அப்படிம்பாங்க வர்றவங்களுக்கு பசியாற்றி மண் உலகத்துக்கு வந்த நோக்கை என்னவோ அதை பெறுவதற்காக பிறப்பும் இறப்பும் இல்லாமல் இயற்கையோடு கலந்து வர்றவங்களுக்கு அருள் பழிக்கிறாங்க அப்போ நம்ம என்னவாக இருந்தோம்னா நம்மளுக்கு ஆண்டவர் காரியப்படுறாரு அப்படின்னா அவங்க அவங்களுக்குள்ள இருந்து காரியப்படுறாரு நம்ம அசைவம் இல்லாமல் இருந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு நாளில் காரியப்படுறாரு ஆண்டவர் ரொம்ப சிறப்புங்க மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இது பண்ணுறதுக்கு நன்றிங்கய்யா எல்லோரும் அம்மாவுடைய அருளை பெறுவதற்கு வாங்க காசு பணம் இல்லை நீங்கள் வாட்டுக்கு வரலாம் அழுது கும்பிடலாம் அசைவத்தை விட்டுட்டே எனக்கு என்னுடைய துன்பம் நீங்க சொல்லி கேளுங்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் சத்தியமாக வளல் பெருமான் சொன்னது சத்தியம் 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 சத்தியமாக நடக்கும் நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருந்து அசையுங்க நன்றி மகிழ்ச்சி